கேசரினஹ சுவச்ச சுச்சாய ஆயா சிதேந்தவா திராயந்தாம்பு முதுரி போகும் பதம் வர்ணம் பதம் இவைகளினுடைய ஒரு தியோதகம் பார்த்தோம் எப்படி ஆஹ் வியஞ்சகமா இருக்கு ஒரு பதம் எப்படி ஒரு வர்ணங்கள் கூட வந்து நமக்கு வியஞ்சகமா இருக்கலாம் எப்படி ஷுல்லாரத்துல வந்து ஷ ஷ ஒரு தேங்குற ஒரு ஒரு பதம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப பதத்தினுடைய அவயவத்தை சோ பதத்தினுடைய அவயவம்ங்க இந்த ஒரு ஒரு பெரிய சமஸ்த பதத்துல ஒரு பார்ட் ஆஃப் தட் சமஸ்த பதம் கூட நமக்கு வந்து தியோதகமா இருக்கலாம் உம் பத அவயவேன தியோதனம் ஒரு பதத்தினுடைய அவயவத்தினால் நமக்கு வந்து ஒரு அர்த்தம் தோன்றுகிறது அப்ப இந்த பத அவயவமானது சில சமயம் ரசத்துக்கு உத்தீபகமாக ஆகலாம் அதை இங்கே சொல்றார் விரீடா யோகாத்து நதவதனையா சந்நிதானே குருணாம் பத்தோத்கம்பம் குச கலசையோகோ மன்னும் அந்தர்நிகிருஹிய திஷ்ட இத்தியுக்தம் கிமிவ ந தயா எத் சமுத்சிருஜ்ய பாஷ்பம் மையாசக்தா சகித ஹரிணி ஹாரி நேத்திர திருபாக ஒரு பெண்ணு வந்து அஹ் பெண்ணனுடைய அஹ் அவன் பேர்ல கோபம் இருக்கு இவளுக்கு இது எப்படின்னா பிரவாசி கஷ்டனா தன்னுடைய ஃப்ரெண்ட்ட அவன் சொல்றான் வெளியூர் கிளம்பிட்டான் ஒருத்தான் போன உடனே அவன் கிளம்பின சமயத்துல நாயிகா எப்படி இருந்தா குருஜனங்களுக்கு எதிர்த்தாப்புல அவ எப்படி நின்றுட்டு இருந்தாங்கிறத வந்து வர்ணிக்கிறான் தன்னுடைய ஃப்ரெண்டுிட்ட இந்த நாயகன் இந்த மனைவி எப்படி இருந்தாங்கிறத சொல்றோம் விரீடா யோகாத்து நதவதனையா விரீடா யோகாத்து ஒரு அவளுக்கு வந்து வெக்கம் காரணமாக ஏன் வெக்கம்னா குரு நாம் சன்னிதானே விரீடா யோகாத்து குரு 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 ஜனங்கள்ங்கிறச்சு பெரியோர்கள் பெரியோர்கள் மா மாமனார் மாமியார் மத்தவர்கள் எல்லாரும் வீட்டுல யாரெல்லாம் வந்து பெரியோர்கள் இருப்பாளோ அவர்களினுடைய சன்னிதானே பக்கத்துல யோகாத்து அவர்கள் பக்கத்துல இருக்கிறதுனால இவளுக்கு வெக்கம் நேரடியா டைரக்டா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது நிறைய விஷயங்களை அதனால வந்து ஒரு வெக்கத்தோட நதவதனையா முகத்தை கொஞ்சம் அவ நம்ரீகிருத்தா கொஞ்சம் குறைச்சு முகத்தை வச்சுண்டு அப்படிப்பட்ட தயா அவளால் சோ நதவதனையா குருணாம் சன்னிதானே விரீடா யோகாத்து நதவதனையா ஒண்ணு என்ன பண்ணா மன்யுஹு அந்த மன்யுஹு மன்யுகூ கோபத்தை மனதுக்குள்ள வந்து அவ அடக்கி வச்சுடா அவளுக்கு முன்னாடி வந்து எதுக்காக நீ வந்து திட்ட இல்லையோ அதனால அந்த கோபத்தை வந்து மனசுக்குள்ள அடக்கின்ற மனசுக்குள்ள அடக்கிறச்ச எப்படின்னா அந்த நம்ம வந்து ஒண்ணுத்த வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம்னா உடம்புல தன்னை அறியாத ஒரு கம்பம் ஏற்படும் பத்த உத்கம்பம் ஒரு நடுக்கம் எதுல குச்ச கலஷையோகோ மார்பகங்களில் சோ மார்புல வந்து ஒரு கம்பத்துடன் கூட பக்த உம் மூ கோபமானது அந்தர் நிக தன்னுள் அடக்கி அடக்கிண்டு திஷ்ட உக்தம் கிமிவ நதயா எத் சமுத் பாஷ்பம் அப்போ மனசுல வந்து அந்த கோபத்தை நிகிருகிய களம்ப கூடிய என்னிடத்துல திஷ்ட போகாத நீ அப்படின்னுட்டு உக்தம் அப்படின்னு சொல்லல டைரக்டா சொல்லல ஆனா அவளுடைய கண்கள் வந்து கண்ணினுடைய கண் கண்ணீருடன் கூடினா அவளுடைய அந்த ஓரக்கண்ணு என் பெயர்ல மயி ஆசக்தகா என்னிடத்திலேயே ஈடுபட்டதாக இருந்தது அவ நேரடியா டைரக்டா என்ன பார்த்து நில்லு நீ போகாத என்னுடைய இருன்னு அவ சொல்லாட்டா கூட எனக்கு இப்ப அவளுடைய கண்ணு எப்படி இருந்ததுன்னா பாஷ்பம் உத்ரிஜிய கண்ணீரை விட்டு சகித ஹரிணி ஹாரி நேத்திர திரிபாக சகித மருண்ட ஹரிணி ஒரு மான் பெண் மான் அந்த மானினுடைய ஹாரி அழகான நேத்திர கண்கள் அந்த கண்ணினுடைய திரிபாக ஒரு ஓரம் ஒரு மூன்று மூணு பாகத்துல ஒரு பாகம் அந்த கண்ணு வந்து மூணு பாகத்துல ஒரு பாகம்னா ஓரக்கண்ணு அந்த ஓரக்கண்ணானது மயி ஆசக்தகா என்னிடத்திலேயே ஈடுபட்டு இருந்தது இப்போ தலையை குறிஞ்சுட்டார்னா கம்ப்ளீட்டா தலையை குறிஞ்சார்னா இவனை எப்படி பார்க்க முடியும் அது அதுல வந்து குனிஞ்சிருந்தா கூட கோபத்தோட மனசுல வந்து கோபத்தை அடக்கிண்டு கண்ணுல பாஷ்பம் உத் சிரிய இருந்து ஜலத்தை விட்டுண்டு கண்ணீரை விட்டு கொண்டு அவளுடைய ஒரு கண்ணு மூணுல ஒரு பாகம் கண்ணுல என்னிடத்தில் ஆசக்தகா மயி ஆசக்தகா என்னிடத்தில் ஈடுபட்டிருந்தது மருண்ட கண்கள் போ மருண்ட மானை போல் அழகாக இருக்கக்கூடிய கண்ணுன்னு சொன்னா கூட ஓகே அந்த கண்ணினுடைய ஒரு ஓர பாகம்ங்கிறச்சு மொத்தமா அவ கீழே பார்க்கல என்னிடத்துல ஒரு ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் த ஐ வாஸ் லுக்கிங் அட்மி அப்படிங்கிறா அவளுக்கு அந்த விப்ரலம்பம் அண்ண அபிலாஷையோட மன்னு கோபம் தைன்யம் ஒரு ஒரு தீன தன்மை இது எல்லாம் கொண்டு மதுரம் விலோகித்தவதி அவ அவ்வளவு ஸ்வீட்டா இருந்தது அவ பாக்கிறதுக்குங்கறத வந்து சொல்ல வரான் சோ ஒண்ணு வெட்கமும் கலர்ந்து இருந்தது இது எல்லாம் பாவங்கள் வெபிஜாரி பாவங்களும் இருக்கு அனுபவமும் இருக்கு அதே சமயத்துல அந்த திரிபாகிறது உங்களுக்கு வந்து உத்தீபனமாவும் இருக்கு விபிரலம்பத்துக்கு அவளுடைய ஏக்கம் அந்த அந்த திரிபாககால இருந்து நமக்கு இன்னும் என்போர்ஸ்டா தெரியுது அதுதான் நேரடியா பார்த்தான்னா பிரௌடம் அது நீ போகாதேன்னு டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கும் அப்போ அது பிரௌடா நாயகா பண்ணக்கூடியது இங்க வந்து ஒரு ஒரு மதியா அல்லது நவோடா ரெண்டு விஷயமும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல சோ ரீடா நவோடா மாதிரி தான் இருக்கு நவோடா மாதிரி இருக்கு அதே சமயத்துல அவ அந்த ஒரு கண்ண வந்து பாக்குறாங்க இல்லையோ அதனால சொல்றேன் சோ நவோடா நாயகா தான் இது கரெக்ட்

தன்னுடைய மார்புல அந்த கோபத்தை அடக்கி நடுக்கம் வர வ வரையில் அந்த கோபத்தை அடக்கி கொண்டு இதி கிமிவனா உக்தம் அவ வந்து சொல்லல்ல ஏனென்றால் எது எஸ்மாத் காரணாது பாஷ்பம் உத்ஸிருஜ கண்ணீரை விட்டு கொண்டு சகித ஹரிணி ஹாரி நேத்திர திரிபாக மைய ஆசக்தா அந்த திரிபாகங்கிற சப்தம் அந் அது வந்து ஒரு சமஸ்த பதத்துக்குள்ள இருக்கு சோ இந்த திரிபாக இந்த இடத்துல பார்த்தோம்னா இட் இஸ் ஒன்லி என் அவயவம் என்டையர் பதம் வந்து இந்த சகித ஹரிணி ஹாரி நேத்திர திரிபாகிறது தான் ஒரு சமஸ்த பதமா இருந்தாலும் பல வேர்ட்ஸ் அதுல வந்து ஒன் டூ த்ரீ ஹாரி திரிபாகம் அஞ்சு வேர்ட்ஸ் இருந்தா கூட இது எல்லாம் நேத்திரம் அப்புறம் இது எல்லாமா சேர்ந்து ஒரே பிராதிபதிக்கமா இட் இஸ் ஒன் வேர்டு அதனால இதுதான் பதம் வெரஸ் இந்த என்டயர் பதத்துல உங்களுக்கு திரிபாகிற பதத்தினுடைய ஒரு அவயவம் மாத்திரம் நமக்கு தியோதகமா இருக்குங்கிற அடுத்தது வாக்கியத்துக்கு எக்ஸாம்பிள் ஸ்லோகத்தை ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்கல வாக்கிய ரூபஹாச்சா அலட்சியக் கிரம வங்கியா துவனிஹி சுத்தஹா அலங்கீர் அலங்கார சங்கீர்ணாச்ச இதா மத சோ வாக்கியம் ஆனது சுத்தமா இருக்கலாம் அல்லது அலங்காரத்துடன் கூடினதாக இருக்கலாம் வாக்கிய ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு துவனி அந்த இடத்துல சுத்தசிய உதாகரணத்துக்கு வந்து ராம அபியுதயம்னு ஒரு காவியம் அதுல வந்து கிருதக குபிதைஹின்னுட்டு ஒரு ஸ்லோகம் அவ்வளவுதான் சொல்றார் அது என்டையர் வாக்கியமும் நமக்கு வந்து பரஸ்பர அனுராகத்தை போஷிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமா அமையருது ஸ்லோகத்தை பாபம் கிருதக குபிதைஹி ஆஹ் बाष्पाबूु बाष्पाबू भी, भी स दैन्य गता यस्य प्रीत्या धृता तथा अंबया नवजलधर श्या पश्य दिशोती जीवती तव प्रिय पूर्ण श्लोक इतना पूर्ण श्लोकम नमक मु्लोकम हे प्रिय नालावर प्रिय राम कठिनहृदय एम तेल ராமன் வந்து ராமோஷ் சர்வம் சகேன்னு சொல்றதுலதான் அவருக்கு ஒரு இஷ்டம் நீ எப்படிமா இருப்ப அப்படின்னுட்டு பல ஸ்லோகங்கள் அது வந்து ஒரு சுவாரஸ்யம் அது இவர் வந்து அம்மாவை விட்டு அதாவது கௌசல்யா வந்து நீ கிளம்புன்னு சொல்லி வனவாசத்துக்கு களம்பரிச்சே கௌசல்யாட்டி விடைபட்டு கூடிய சீதையினுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு முதல் ரெண்டு லைன்ல எப்படி சொல்ற கிருதக குபிதைஹி பாஷ்பா அம்போபிஹி ச தைன்ய விலோகிதைஹி வனமபி கதா எஸ்ய பிரீத்தியா அம்பையா திருதா இது அம்மா வந்து எஸ்ய எஸ்ய பிரீத்தியா என்னிடத்துல நீ ஒரு பிரீத்தி வச்ச காரணத்தினாலதானே நீ வந்து காட்டுக்கு வந்த அப்படிங்கிற முதல் லைன்ல கோப கிருதக குபிதைகி கௌசல்யா இருக்காளே கௌசல்யாவுக்கு வந்து பலவிதமா உன்ன வந்து தடுக்கணும்னு பார்த்தா ஆனா நீ வந்து என்னிடத்துல பிரீத்தினால நீ வந்த கௌசல்யா எப்படி தடுத்தான்னா அம்பையா அம்மாவனால் ஆஹ் பலவிதமாக கிருதக குபிதைஹி கோபம் ஒரு ஒரு கோபத்தோட ஆக்சுவலி இத வந்து உம் அது சீதைக்குதான் போகணும் கிருதக குபிதைகி பாஷ்பாம்போபிஹி சைதன்ய விலோக விலோகிதைகி வனமபி கதா அதோட சேர்த்துண்டிருந்தோம் அப்போ அம்பையா திருதா அப்படிங்கிறது தனி அம்பையா கௌசல்யாவினால திருதா அப்படி தடுக்கப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் நிருத்தா அப்ப எதவோ பலவிதம் சொல்லி பார்த்தா நீ இருமா நீ போகணும்ங்கிற அவசியம் இல்ல ராமன் தான் காட்டுக்கு போகணும் நீ லக்ஷ்மி நீ இத்தனை விஷயங்கள் சொல்ல பாக்குறா எல்லாரும் ஆனாலும் நீ வந்து நிக்கல்ல சோ அம்பையா திருதா அப்பி கௌசல்யாவினால் தடுக்கப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் எஸ்ய பிரீத்தியா எந்த என்னுடைய எஸ்ய மே எந்த என்னுடைய ராமனுடைய பிரீத்தி காரணமாக என் மேல் இருக்கும் பிரீத்தி காரணமாக அம்மாவனால தடுக்கப்பட்ட பொழுதிலும் கிருத்தக குபிதைஹி ஏதோ ஒரு கோபத்தோட பாஷ்ப அம்போபிகி கண்ணீரோட அஸ்ரு சலீலைகி அதாவது பாஷ்ப அம்போபிகி ச தைன்ய விலோகிதைஹி அப்படியே தீனமான துக்கமான பார்வைகளுடன் கூட நீ வனமபி கதா காட்டுக்கு வந்தியே அப்படிப்பட்ட நீ இல்லாமல் நான் இன்னும் உயிரோட இருக்கேனே அப்படின்னு கேக்குற ஆஹ் உன்னுடைய பிரியன் சத்வா பிரியகா நீ பிரியமா இவன் இவன் பேர்ல ஒரு பிரியை காரண பிரியம் காரணமாக நீ வந்த நீ இல்லாம அப்ப நானும் உசிரோட இருக்க கூடாதோ இல்லையோ உனக்குதான் அப்ப என் மேல பிரியம் ஜாஸ்திமா எனக்கு உன் மேல அவ்வளவு பிரியம் இல்ல போல இருக்குங்கிறதுக்காக சொல்ற கடின இருக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கேன் பத்தியோ இல்லையோ பிரியே அப்படின்னு கேக்குறேன் நவஜல தரமாக பஷ்யன்னு திசகா பவத்தியம் வினா பவத்தியம் வினா சீதை இல்லாமல் நவ புதுஷா வரக்கூடிய ஜலதர மேகங்களினால் அப்படியே கருத்து இருக்கக்கூடிய திசகா திக்குகளை பஷ்யன்னு பார்த்து கொண்டு சவ பிரியக அந்த உன்னுடைய பிரியன் அப்படின்னா அன்னைக்கு நீ எப்படி எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தியோ அழுக அழுக அழுகையோட அழக நீ என்னோட காட்டுக்கு அப்பேற்பட்ட தவ பிரியா உன்னுடைய பிரியன் கடின ஹிருதயா ரொம்ப கடோரமான ஹிருதயம் உடையவன் இன்னும் ஜீவத்தேவ உசரோட இருந்துட்டே இருக்கான் இதுல தனித்து நம்ம இந்த வார்த்தையினால நட்டு நம்ம பின்பாயிண்ட் பண்ண முடியல பாருங்க என்டையர் சென்டென்ஸினுடைய அர்த்தத்தை எடுத்துட்டா கூட இப்படி நமக்கு வந்து ஒரு விபிரலம்பசங்காரத்தை நமக்கு போஷிக்கிறது எதுவுமே நம்ம வந்து தனித்தனியா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல சோ ஏதத்தி வாக்கியம் பரஸ்பர அனுராகம் பரிபோஷ பிராப்தம் பிரதர்ஷயத்து ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அனுராகத்தை உங்களுக்கு வந்து அந்த அந்த பரிபோஷம்னு அந்த நர்ச்சரிங் அந்த அனுராகத்தினுடைய வளர்ச்சியை காண்பித்து கொண்டு சர்வதவ பரம் ரசத்துவம் பிரி முழுமையாக நமக்கு வந்து இந்த வாக்கியத்துல ஒரு ரசமானது பிரகாசிக்கிறது இந்த வாக்கியத்துல ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு பதத்தினாலதான் நம்ம சொல்ல முடியல வாக்கியமே உங்களுக்கு வந்து துவனிய பிரகாசிக்கும் தன்மையை கொண்டதாக இருக்கு சோ வாக்கிய ரூபகா துவனிகிங்கிறார் அந்த வாக்கிய ரூபகா துவனிகின்னா இந்த வாக்கியார்த்தத்துல இருந்து வாக்கியம் என்னென்ன நமக்கு வர்றதோ அது புல் வாக்கியமும் நமக்கு வந்து துவனிய காண்பிக்கிறது ஆமா இது வந்து சரியா விப்ரலம்க்கு அவர் எக்ஸாம்பிளா சோ வாக்கியம் அர்த்த அலங்காரம் இல்லாத இது வந்து சுத்தம் எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து அலங்காரத்தோட சொல்லப்படுற ரூபக அலங்காரத்தோட இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்ல போறாரு சோ இது புரியுது இல்லையா இது வந்து முழு வாக்கியமும் நமக்கு வந்து வியங்கியமா இருக்கு அலங்காராந்தர சங்கீர்ணகா யதா அப்படின்னா வேற ஒரு அலங்காரம் அலங்காராந்தரம்னா வேற ஒரு அஹ் ஏதோ ஒரு அலங்காரத்தை வச்சுட்டு இருக்கு இது சுத்தமா இல்லாத சம் அலங்காரம் இதுல வந்து அழகை ஊட்டும் விதத்தில் இருக்கு உபயோகப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறார் அலங்காராந்தரம்ங்கிற அலங்காரபேதம்ங்கற அலங்காரபேதம்னா வாக்கியம் இருக்கு அந்த வாக்கியத்துல ஒன் ஆஃப் த மெனி டைப்ஸ் ஆஃப் அலங்காரஸ் கேன் பி தேர் அதுக்காக அலங்காராந்தர சங்கீர்ணா நதி பூரண ஊடா இருக்கு இத்தே ஆதி ஸ்லோகா என்ன ஸ்லோகம் ஸ்லோக்க்லோகம் அதுநவ நதி பூரண ஊடா புனர் குரு சேத்து விதா திஷ்டி ஆராத் அப்பூர்ணமனோர ததபி லிகித பிரக்யஹி அங்கைகி பரஸ்பரம் உண்முக நயன நளினி நாலா கிருஷ்டம் இது உங்களுக்கு வந்து சாகித்ய தர்ப்பணத்துல ஞாபகம் இருக்கான்னு தெரியல இந்த ஸ்லோகம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டு பிரியைகள் அஹ் பிரியாகாங்கிறச்சு அஹ் பிரியாகாச்ச பிரியாகாச்ச எடுத்துக்கலாம் சோ பிரேயாம் பிரேயாம்சியகா ரெண்டு பேரையும் சொல்ற நாயக்காக நாயிகாக்ச பிரியாக இப்போ சிவகாச்சி சிவகாச்சி சிவ சொல்றமோ இல்லையோ எப்படி பார்வதியும் பரமேஸ்வரனையும் சேத்து வந்து சிவா சிவகாச்ச ஏகசேஷம்னு சொல்றோம் அந்த மாதிரி இங்கே ஏகசேஷம் பிரியாம்சஹாச்சியஹாச்சோ அதனால பிரியாகான்னு வந்துடுறது ரெண்டுமே குறிப்பிடுறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசை உடையவர்கள் எப்படி இருக்கான்னா அப்படியே வந்து வரஞ்சாப்புல அப்படியே நின்றுட்டு இருக்கா ஒருத்தர் ஒருத்தரை எதிர்பார்த்துன்னு இருக்கா இங்க வந்து அவளுடைய மனசுல வந்து ஆசை வந்து பொங்கி இருக்கு ஸ்மர நவ நதி பூரேன ஊடாக வகிக்கப்பட்டவர்கள் ஸ்மர மன்மதன் எனும் நதி அந்த நதியினுடைய பூரகா பிளட் அந்த ஃபிளட்டுனால அப்படியே வந்து கரபுரண்டு ஓடுறது அவளுக்கு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு சீன் ஒருத்த வந்து வெளியூர் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வரா அந்த காலத்துல எல்லாம் வியாபாரம்னா போகிறதுக்கே ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இருந்து ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வருஷம் கல்ஃப்ல இருந்துட்டு திரும்பி வராங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அவங்க அது அது ஒரு இத்தனை ஒரு வருஷம் கேப் நடுவுல வந்து நினைச்சா பிளைட் எடுத்துன்னு வர முடியாதபடிக்கு ஒரு ஒரு விஷயம் சோ இவ ரெண்டு பேரும் வந்து நிக்கிறா வ இந்த பெண்ணுக்கு தெரியறது அவன் வந்திருக்கான் வந்த உடனே பெரியவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அந்த இடத்துல அவ வந்து மீட் சோ இந்த பெண்ணும் வரா அவனும் வரான் ஸ்மர ம ஒரு புதுச நதி இருக்கே அந்த நதியினுடைய புது பெருக்கு காவேரி கரபுரண்டு ஓடுற மாதிரி இவளுடைய மனசுல அந்த மண்மதன்னுங்கிறது அப்படி ஓடுறது ஒரு பிளட் மாதிரி அப்ப நவநதி பூரேன ஊடாகான வகிக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு ஒரு போர்ஸ்னால தள்ளப்பட்டு வந்து நிக்கிறா எதிர்க்க எதிர்க்க பரஸ்பர உண்முகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்நோக்கி நிக்கிறா மறுபடியும் புனகா இப்ப என்ன ஆயிடுத்து நேர ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு முடியல வாழால ஏன்னா அங்க நடுவுல அணக்கட்டு நிக்கிறது எது குரு சேதுபிகி குருஜனங்கள்ங்கிற ஒரு அணக்கட்டு அங்க நிக்கிறது ஒரு தடுப்பு நிக்கிறது டேம் நிக்கிறது அங்க எதப்பி வித்ருத்தாக திஷ்டந்தி ஆறாது அபூர்ண மனோரதாக வியோக காரணாத்து அவர்கள் துக்கத்தை அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் வித்ருத்தாக தடுத்த சேதுபிஹி நிருத்தாக வித்ருத்தாக குரு சேதுபிஹி வித்ருத்தாக எதபி ஈவ அவளுக்கு துக்கத்தினால தவிச்சு இருந்த பொழுதிலும் எதப்பி குரு சேதுபிகி வித்ருதாக தடுக்கப்பட்டவர்களாக ஆராத்து பக்கத்திலேயே இருந்தாலும் அபூர்ண மனோரதாக தன்னுடைய மனோரதங்களை பூர்த்தி செய்ய முடியாதபடிக்கு இருந்தார்கள் திஷ்டந்தி அப்படியே நிக்கிறா ரெண்டு பேரும் நாயகனும் நாயிகாவும் மன்மதன் ஆசை இல்லைன்னுல மன்மதன் ஆசை பெருக்கெடுத்து ஓடுறது மனசுல ஆனா இந்த குருஜனங்கள் பெரியோர்கள்ங்கிற ஒரு ஆணை இவர்கள வித்ருத்தாக தடுக்கப்பட்டவர்களாக இருக்கா அபூர்ண மனோரதாக திஷ்டந்தி தன்னுடைய மனோரதங்களை பூர்த்தி பண்ண முடியாத நிக்கிறா அந்த இடத்துல அதுக்கப்புறம் ததவி லிகித பிரக்யகி அங்கைகி லிஹித பிரக்யான துல்லியம்னு அர்த்தம் பிரக்கியான துல்லியம் வரஞ்சார் போல் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே சித்திரத்துல வரைஞ்சு வச்சா மாதிரி சதரிசைஹி அங்கைகி ஸ்தம்பித்த மாதிரி நிக்கிறான் அளிதாசன் சித்திர்பித இவாவதே இந்த திலீபன் வந்து மாடை ரிலீஸ் பண்றதுக்காக அந்த சிம்மத்தை கொல்றதுக்கு இங்க இருந்து அம்பு எடுப்பானா அம்ப எடுக்கிறதுக்கு கையை வச்ச உடனே அப்படியே அந்த சிங்கத்தினுடைய பிரபாவத்தினால அப்படியே நின்னுடுவான் சித்திரார்பிதாரம்பேம்ப அப்படியே சித்திரத்துல வரைஞ்ச மாதிரி நின்னுட்டானே அப்படின் அங்கைகி அந்த எழுதி வச்சார் போல் இருக்கும் அங்கங்களை கொண்டு நயன நளினி நால ஆக்கிருஷ்டம் ரசம் பிபந்தி நயனம் கண்ணுங்கிற ஒரு நளினி தாமரைப்பூ அந்த தாமரைப்பூவனுடைய நாளம் ஸ்டாக் அந்த குச்சி அதுக்கு கீழே இருக்கக்கூடியது எப்படி தாமரைப்பூ வந்து ஒரு ரசத்தை குடிக்கும் ஜலத்தை குடிக்கும் அது வந்து அதனுடைய ஸ்டாக்ல இருந்து தானே இழுத்துக்கும் அந்த ஒரு குச்சியில இருந்து தானே இழுத்துக்கும் அதே போல இங்க வந்து நயனம்ங்கிறது தாமரைப்பூ அந்த தா ந நயனம்ங்கிறது தாமரைப்பூவினுடைய ஒரு நாளம் போல இருக்கு அந்த நாளத்தினால அவ ரசத்தை பிபந்தி குடிக்கிறார்களா ஒருத்தொத்தர்கிட்ட இருந்து ஆகிருஷ்டம் சோ கண்ணுங்கிற ஒரு தாமரை தண்டினால் இழுக்கப்பட்டவர்களாக ரசம் ரசத்தை குடிக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கு உண்டான அந்த ஒரு பாவத்தை இவ அனுபவிக்கிறாங்கிறார் அப்படியே சம்பிச்சு போய் நின்னுண்டு தடுக்கப்பட்டவர்களாக ஆனா மனசுல வந்து ஒரு ஒரு சந்தோஷ பெருக்கு இருந்துட்டு இருக்கு மன்மத பெருக்கும் இருந்துட்டு இருக்கு ஆனா இவ அப்படியே நின்னுண்டு ரசத்தை அனுபவிக்கிறா அப்பூர்ண மனோரதாக இதுல என்ன இருதுன்னா ஸ்மர ஸ்மரகா ஏவ நதிபூரஹா குருஜனாக ஏவ சேத்தவகா நயனானி ஏவ நளினி நாளானி இது மூணுமே உங்களுக்கு இங்க ரூபகாலங்காரம் இருக்கு இதுல இன்னும் சம்போகம் ஏற்படாட்டா கூட அவுட்சுக்கியமாங்கிற ஒரு ஒரு வெபிசாரி பாவம் இருக்கு எதிர்பார்ப்பு அந்த குருஜனங்கள் நகர்ந்துட்டா வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து

செப்பரேட்டடா இருக்கான்னு தெரிஞ்சா கூட இங்க வந்து ஒரு இஸ் நோ ஒரு இன்க்லிங் ஆஃப் சோகம் கூட இல்ல இந்த இடத்துல அப்படியே ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்கு எப்படா இவா ரெண்டு பேரும் சேர்ந்துருவா அப்படிங்கிற எதிர்பார்ப்ப நமக்கு வந்து ஊட்டுற மாதிரி இருக்கு இந்த இடத்துல அதனால இது சம்போக சங்காரம் தான் இந்த இடத்துல தெரியுது இந்த ஸ்மரண நவநதி பூரம்ங்கிற அந்த ரூபகால அலங்காரமே அதுக்கப்புறம் இவெல்லாம் சேத்து மாதிரி தடுக்கிறா அப்படிங்கிற ரூபக அலங்காரம் இது இந்த நாளைக்கு நாள் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ரசத்தை வந்து போஷிக்கிறது ஜாஸ்தியா இருக்குது அதனால இது வாக்கியத்து வாக்கியமே உங்களுக்கு வந்து அலங்கார சங்கீர்ணமான வாக்கியம் ரசத்யோதகமா இருக்கு சரியா சோ இப்ப நமக்கு வந்து ஸ்லோகத்துல முன்னாடி வந்து அது என்ன உம் ஒண்ணு சொன்னாரு பதம் வர முன்னாடி இல்ல இல்ல காரிக்கல இருக்கு பதம் வாக்கியம் சங்கடனா அது இல்ல இந்த கெண்டாவது காரிக்க பாத்தீங்கன்னா எஸ்து அலட்சியக் கிரம்தியோ ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன் அலட்சிய கிரம வங்கியோ துவனிர் வர்ண பதாதிஷு வாக்கிய சங்கடனாயாம் சிரபந்தேபி தீபியத்தேன்னு முன்னாடி இந்த ரெண்டாவது காரிக்கை இது ஆக்சுவலி இந்த உத்தியோகத்தினுடைய இரண்டாவது காரிக்கை இது இந்த தீதி தீல ஃபுல்லா முதல்ல இருந்து போட்டிருப்பா அதனால சொல்றார் அவர் இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற நம்பர் நமக்கு இந்த உத்தியோகத்தினுடைய ஆரம்பம் திருத்தீய உத்தியோகத்தினுடைய ஆரம்பம் வெஞ்சக்கம் எல்லாம் முடிஞ்சு சம்லட்சியக் கிரம வியங்கியத்தினுடைய இந்த ரெண்டாவது காரிக்கை ஆரம்பம் இதுலாம் வர்ணம் பார்த்தோம் பதம் பார்த்தோம் பத அதில வந்து பத அவயவங்களை பார்த்தோம் வாக்கியமும் பார்த்தாச்சு அடுத்தது வந்து சங்கடனாவை பத்தி சொல்ல சரியா சங்கடனாவுடைய ஒரு டிஸ்கஷன் இப்ப இந்த சங்கடனா வந்து என்ன சொல்ல வராருங்கிறத வந்து முதல்ல அதுக்கப்புறம் கோ தேர் ஒரு நிமிஷம் அலட்சிய கிரம வங்கியா சங்கடனாயாம் பாசத்தை தனித்யுக்தம் தத்த சங்கடனா ஸ்வரூபமேவ தாவது நிரூபியத்தை இப்ப இந்த சங்கடனானா என்னன்னு நமக்கு தெரியணும் பல ஆலங்காரிக்கால் வந்து இது சங்கடனாங்கிற வேர்டை ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது விருத்தின்னு யூஸ் பண்ணுவா விருத்தி இல்ல ரீதி ரீதி சாரி ரீத்தின்னு யூஸ் பண்ணுவா ரீதிங்கறச்சே வைதர்பி பாஞ்சாலி கௌடின்னு மூணு விதமான ரீதி இருக்கு வைதர்பி ரீதிங்கிறது சமாசங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய காளிதாசன் மாதிரி எழுதுறவர்கள் அவர்களுடைய ஒரு ஒரு எழுத்து வைதர்பி ரீத்தின்னு பேரு அதுக்கப்புறம் பாஞ்சாலி ரீதிங்கிறது மத்தியமமான சமாசங்கள் இவரோடது மாதிரி உம் பாரவீது பாரவீதெல்லாம் உங்களுக்கு வந்து மத்திய சமாச யுக்தம் அது வந்து பாஞ்சாலி ஒரு ரீதி கௌடி எடுத்துட்டோம்னா இது வந்து பெரிய பெரிய சமாசங்கள் கொண்ட ஒரு ஸ்டைல் வந்து கவுடின்னு பேரு நிறைய கவிகள் வந்து சில இடங்கள்ல கவுடி யூஸ் பண்ணுவா எல்லாம் நிறைய சில இடங்கள்ல கவுடி யூஸ் பண்ணுவார் சில இடங்கள்ல வைதர்பி யூஸ் பண்ணுவார் சில இடங்கள்ல பாஞ்சாலி யூஸ் பண்ணுவார் சோ அது வந்து இட் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் சப்தம் வேர்ட்ஸ எப்படி நம்ம யூஸ் பண்றோம் சமாசத்தோட யூஸ் பண்றோமா ஸ்லோகத்துல இல்ல கதியத்துல இல்ல மத்தியம சமாசத்தோட யூஸ் பண்றோமா இல்ல தீர்க்க சமாசத்தோட யூஸ் பண்றோமா அப்படிங்கறதுதான் இந்த ரீதியினுடைய ஒரு அமைப்பு மூணு விதம் மூணு வகை படுறது இதுதான் இஸ்இக்வல் டு சங்கடனா நம்மளுடைய ஆனந்தவர்தனோட ஸ்கூல்ல அவர் யூஸ் பண்ற நேம் சம்யா என்னன்னு சங்கடனான்னு யூஸ் பண்ற சோ அசமாசா சமாசேன ச பூஷிதா ததா இதி திரிதா சங்கடனா உதிதா உதிதா கூறப்பட்டிருக்கு எப்படி த்ரிதா சங்கடனா உதிதா மூன்று வகைப்படுறது இந்த சங்கடனா அசமாசா சமாசம் இல்லாதது இதுதான் இஸ்இக்குவல் டு வைதர்பி ரீதி மத்தியமேன பூஷிதா மத்தியமேன சமாசேன பூஷிதா அப்படின்னா மீடியமா இருக்கும் அங்கங்க ஒரு சமாசம் இருக்கும் அங்கங்க சமாசம் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்ல வேணுங்கிற இடத்துல பெரிய சமாசங்களா இருக்கும் அப்படி அது வந்து பாஞ்சாலி ரீதி தீர்க்க சமாசான்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஒரு பத்து வேர்டு வச்சுட்டு சொல்றது ஒரு பாதமே ஒரு சித்திரகாவியம் ஒண்ணு எக்ஸாம்பிள் சொல்லுவான் ஸ்வச்சந்தோச்சல அச்ச கச்ச குகர சாதேதராம்பு சடா இன்னும் முடியல அது என்ன வேர்டே முடியல அத்தனை வேர்ட்ஸ் அதுல போட்டு ஒரு சியா சோ இதுதான் மூணு சங்கடம் நோ என்ன கேள்வி இப்ப டிஸ்கஷன் வருதுன்னா குணம்னு ஒண்ணு இருக்கு ரெண்டாவது உத்தியோத்தத்துல படிச்சோம் மாதுரியம் மோஜஹா பிரசாதஹான்னு படிச்சோம் குணங்கள் படிச்சோம் அதே இந்த சங்கடனாவும் மூணு படிக்கிறோம் வைதருபி பாஞ்சாலி கௌடின்னு படிக்கிறோம் ஆர் அசமாசா மத்தியம் அசமாசா தீர்கசமாசான்னு மூணு சங்கடனா பாக்குறோம் இப்போ இந்த மூணுமே எப்படி ரிலேட்டட் ரசத்தை பொறுத்தவரையில் இப்ப சங்கடனா ரசத்தியோதகமா இருக்குன்னா குணம் மூலியமாக எனக்கு வந்து ரசத்தை கொடுக்கறதா இல்ல குணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதா இல்ல குணம் வந்து சங்கடனாவை பேஸ் பண்ணிதான் நமக்கு ரசத்தை கொடுக்கறதா அப்படின்னு மூணு பட்சம் இப்ப சொல்றார் வாஸ்தவமா ரெண்டு பட்சம் குணத்துக்கும் சங்கடனாக்கும் ஐக்கியமா அல்லது குணமும் சங்கடனாவும் வெவ்வேறையா இதுதான் முதல் முதல் டிஸ்கஷன் சோ குணமும் சங்கடனாவும் ஐக்கியம்னு சொல்லிட்டோம்னா சங்கடனாங்கிறது வேர்ட்ஸ பேஸ் பண்ணிருக்கா இப்ப நம்ம பார்த்ததுல குணமுங்கிறது ரசத்தை எவ்வாறு தெரிவிக்கிறதுங்கிற ஒரு ரசத்தை குறிச்சு இருக்கக்கூடிய விஷயமா ஆயிடுறது குணம் அப்படிதான் நம்ம படிச்சோம் மனசை எழக வைக்கக்கூடியது மாதுயம் மனசை அப்படியே தீப்தி ஆக்கக்கூடியது அபிஜ்வலனாத்மகம் உங்களுக்கு ஓஜகா பிரசாதம்ங்கிறது அப்படியே கிளாரிட்டியோட நமக்கு ரசம் ஸ்புட்டமா தெரிஞ்சதுன்னா அது பிரசாத குண யுக்தம்னு பார்த்தோம் அப்படி மூணு குணங்களும் இந்த மூணு சங்கடனாவும் ஒண்ணுன்னு ஒரு பட்சம் இருக்கு சோ மொத்தம் மூணு பட்சங்கள் சொல்றாருங்க அது அதுக்கு முன்னாடி அந்த விசாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரிக்க தான் அடுத்தது ரெண்டாவது என்னன்னா இந்த இந்த குணமும் சங்கடனாவும் ஆசிரிச்சு இருக்கு பேதம் ஆனா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத பத்தி விசாரணை சோ தாம் கேவலம் அனூத்திய இதம் உச்சத்தைங்கிறார் தாம் கேவலம் அனூத்தியனா இந்த முந்தினத்துல பாத்தோம்னா அந்த சங்கடனாவ சங்கடனாவ முன்னாடி யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காளோ அத அனூத்ய பாமகர் வந்து இது ப்ராபபிளி பாமகர் சொல்லிருக்கிற ஒரு விஷயமா இருக்கணும் அததான் இவர் வந்து எடுத்து சொல்றார் இந்த சங்கடனாவானது குணங்களை ஆசிரிய ரசங்களை தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்றார் இது கேவலம் அனுத்திய இதம் உச்சியதே அனுத்யன்னு பின்தொடர்ந்து நான் சொல்றேன் ஐ எம் ஒன்லி ரிபீட்டிங் வாட் எவர் சம்படி செட்

அதோட கமா போட்டுக்கணும் ஒரு நிமிஷம் ஆசிரித்திய திஷ்டந்தி எது திஷ்டந்தி நோட்டு சத்ரு பிரத்தியம் ஸ்ரீலிங்கத்துல இருக்கு அதனால சா திஷ்டந்தி அந்த சங்கடனாவானது மாதுரியாதீன குணானு ஆசிரித்திய திஷ்டந்தி மாதுரியம் முதலிய குணங்களை ஆசிரயிச்சு திஷ்டந்தி இருந்து கொண்டிருக்கின்றவள் அந்த சங்கடனா அது இப்ப என்னாருது ரசான வியனக்தி ரசங்களை நமக்கு தெரிவிக்கின்றது அதோட ஆக்சுவலி வாஸ்தவமா போறோம் இது வந்து ஆனந்தவர்தனனுடைய பட்சம் இது பின்னாடி வரக்கூடியது ரெண்டு மூணு பட்சத்தை சொல்லி அதை வந்து ரெஃப்யூட் பண்ண போறேன் சோ சங்கடனா இப்ப என்னாச்சு குணானு ஆசிரித்திய திஷ்டந்தி குணங்களை ஆசிரியிச்சு நிற்கின் நின் நின்று கொண்டு ரசத்தை நமக்கு வஞ்சகமாக தெரியமாக தெரிவிக்கிறது என்ன அதுல அந்த தன் நியமேங்கிறச்சு அந்த சங்கடனா உன்னுடைய நியந்திரணம் ஒரு ஒரு கட்டுப்பாடு எப்படி இருக்குன்னா அதாவது குணங்களை ஆசிரிச்சு இந்த சங்கடனா இருக்குங்கிற அந்த ஒரு நியமம் இருக்கு அந்த ரூல்ல வாச்சியோஹோ வக்தா பேசுபவன் அவன் பேசக்கூடிய வாட்சியார்த்தம் இவைகள்ல இருக்கும் ஔச்சித்யம் தான் காரணமா இருக்கு சோ அது என்னங்கிறது அப்புறமா புரியும் உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல வந்து இப்போ வக்தா வந்து ரெண்டு கேரக்டர் எடுத்துக்கோங்க வேணி சம்மாரத்துல அஸ்வத்தாமா ஒரு கேரக்டர் பீமன் ஒரு கேரக்டர் அஸ்வத்தாமா யூஸ் பண்ற வேர்ட்ஸும் பீமன் யூஸ் பண்ற வேர்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க கூடாது ஏன்னா ஒவ்வொரு ரெண்டு பேரோட கேரக்டர் வேற பீமன் வந்து தீர்க்க சமாசத்தோட யூஸ் பண்ணி ரௌத்ர ரசத்தை தெரிவிக்கலாம் அஸ்வத்தாமா வந்து தீர்க்க அதே மாதிரி உபயோகப்படுத்த கூடாது ஒரு கவி ஒரு ஒரு கேரக்டரை போடுறச்சே அந்த கேரக்டர்னுடைய தன்மையை புரிஞ்சுட்டுதான் வேர்ட்ஸையும் போடணும் ரெண்டு பேரும் ரசத்தை காண்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க நமக்கு புரிய வைக்கிறான்னா அஸ்வத்தாமா கேரெக்டர் நம்ம பாக்கற்சே வரக்கூடிய ரௌத்ரம் ஷுட் பி டிஃப்ரெண்ட் பிரம் அஹ் பீமத் கேரக்டர் அது எங்க நிக்கிறதுன்னா இந்த சங்கடனா குணம் குணத்தை ஆசிரயிச்சு இருக்கக்கூடிய சங்கடனாவா இருந்ததுன்னா அது கரெக்டான ரசத்தை நமக்கு மனசுல தெரிவிக்கும் அது முக்கியம் சரியா சோ அதனால அந்த நியமே தன் நியமே ஹேதுகு வக்ரு வாச்சியோகோ ஔச்சித்யம்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்றார் இந்த ஔச்சித்யத்தை எடுத்துதான் கஷேமேந்திரர் ஔச்சித்ய விசார சர்ச்சான்னு விட்டு போடுறார் அவர் ஒரு டெக்ஸ்டே எழுதுறாரு இந்த ஔச்சித்யம் ரொம்ப முக்கியம் அது ப்ரப்பரேட்டி ஔச்சித்யம் ஒரு ரூல் வேணும் இல்லையா பூனை மாதிரி காமிச்சா எப்படி இருக்கும் அது சரிப்பட்டு ஆமா ஏய் யோசிச்சு பாத்தோம்னா கூட பேக்ரவுண்ட் யோசிச்சு பாத்தோம்னா பீமன் என்னைக்குமே வந்து அதர்மமான ஒரு கோபம் கிடையாது அவன் இடத்துல ஒரு பண்ணது கிடையாது மேபி அவன் நினைக்கிறது வேணா உன்னுடைய தொடைய நான் வந்து கிழிச்சு விடுறேன்னு சொல்றது அது ஆக்சுவலி அதர்மம் ஏன்னா வந்து தொடை இடுப்புக்கு கீழ சண்டை போடக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு இருக்கு ரண ரணதர்மத்துல வாஸ்தவம் தான் ஆனா அவனுடைய தர்மம் என்ன எதை ஃபாலோ பண்றதுன்னா என்டல வந்து உட்காருன்னு அவன் தட்டினத்துனால அவன் வந்து அவனுக்கு மைண்ட்ல ஒரு லாஜிக்கல் மைண்ட் பீமந்த யோசிச்சவன அஸ்வத்தமாக்கு அந்த மாதிரி லாஜிக்கே கிடையாது அவன் அவனுக்கு என்ன லாஜிக் அவனை யாரு வந்து என்ன தீங்கு விளைவிச்சா அவன் போய் அந்த குழந்தைல தலை வெட்டணும் திரௌபதியினுடைய குழந்தைல அவசியமே கிடையாதே அந்த குழந்தைகள் எந்த பாவமும் பண்ணலையோ இல்லையோ அப்படி பீமன் ஒண்ணும் யோசிக்கலையே துரியோதன வம்சத்தையே அழிக்கிறேன்னு ஒன்னும் யோசிக்கலையா காமிக்கிறதுக்கு ஒரு கவியனுடைய சாமர்த்தியம் உபயோகம் அந்த சாமர்த்தியத்துக்கு வந்து வெறும் சாமர்த்தியம் பத்தாது இந்த மாதிரி சில ரூல்ஸ் மனசுல வச்சுட்டா இட் பி ஈஸியருங்கிறதுக்கு சொல்றேன்

இப்ப இந்த குணசங்கடனா பேத பட்சத்துல என்னன்னா சங்கடனா ஆசிரயாகா குணாகா அல்லது குண ஆசிரயா சங்கடனானு ரெண்டு பிரணைகள் எப்படி இந்த ஆசிரியம் இருக்கு ஹவு தேர் ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படிங்கிறது குண ஆசிரயா குணா இந்த சங்கடனா ஆசிரயாக குணாகான்னு சொன்னோம்னா உங்களுக்கு இதுல இந்த பட்சமும் சரிப்பட்டு வராது ரெண்டு ஒதுக்கி இந்த மூணாவது பட்சமா இருக்கக்கூடிய குண ஆசிரியா சங்கடனா சங்கடன ஆசிரயா குணாங்கிறதும் சரிப்பட்டு வராது குண ஆசிரயா சங்கடனாங்கிறது தான் இவருடைய ஒரு மதம் ஆனந்தவர்தனனுடைய மதம் இததான் இப்போ அடுத்த செக்ஷன்ஸ்ல அவர் எஸ்டாபிளிஷ் பண்ண போறாரு ஒரு ஒரு பத்து இல்லையா அந்த பேஜ்ல ஃபுல்லா அந்த டிஸ்கஷன் வந்து முதல்ல இந்த மூணு பட்சத்தையும் சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு பட்சத்திலயும் என்ன பிரச்சனைங்கிறதையும் சொல்லிட்டு எது தன்னுடைய பட்சம் அப்படிங்கறதையும் விவரிக்க போற ஆனந்தவர்தரன் ஆமா